எல்கேஜி சேர்ந்திருக்கிற 6 வயது குழந்தை. குழந்தையின் பெயர் தீப்சிகா. அவங்க அப்பாவிடத்தில் காலை திருச்சி ரயில் நிலையத்தில் உங்களை பார்த்த பிறகு அந்த குழந்தை கேட்டிருக்கிறது, கமல் அங்கிள் எப்பவும் டிவியில் தானே வந்துட்டு இருப்பாரு, இப்போ ஏன் நேரில் வர்றாருன்னு கேட்டுச்சான். குழந்தையிடம் இப்பொழுது விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது அரசியல் மேடை, அவர்களை விட்டு வைப்போம். இன்னும் 12 வருஷம் கழித்து தீபிகாவோட பேசுகிறேன் நான். 12 வருடம் கழித்து தீபிகாவுடன் பேசப்போகிறேன், அதற்கும் காலம் வரும். இப்பொழுது இருங்க இருங்க இருங்க, நான் பேசுகிறேன், அங்கே போய் பேசுகிறேன் நான் அப்படின்னா. ஓகே சார், உங்கள் நடுவில் வந்து பேசணும்னு நினச்சேன், ஆனால் பேசுறது எதுவும் கேட்காதுன்னு தோணுது, அதனால் இங்கேருந்தே பேசுகிறேன். இல்லை அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா பேச முடியாது, உங்கள் குரல் மட்டும் கேட்கும். ரைட் ரைட். அதாவது அமைதி. எதுக்காக நான் தொலைக்காட்சிக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு புரியாமல் இருக்காது. நான் அந்த தொலைக்காட்சி மேடையை முதல் மேடையாக பயன்படுத்திக் கொண்டேன் என்பதுதான் உண்மை. இந்த மேடைக்கு ஒத்திகைகளாக அந்த மேடைகள் இருந்தன. அதை இன்னொரு 12 வருஷம் கழித்து தீபிகாவுக்கு தெளிவாக புரியும். அன்று ஒருவேளை தீபிகா என்னை பாராட்டினாலும் பாராட்டலாம் இந்த யுக்திக்காக. நன்றி. அடுத்த கேள்வி. ஒரு மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நடிப்பில் சிறந்து விளங்கலாம், அரசியலில் அது முடியாது என்றிருக்கிறார். யார் சொல்லியிருக்காங்க? ஒரு அமைச்சர். சரி, என்ன சொல்லியிருக்காரு? இப்போ அமைச்சர் என்று அறியப்படுகிற ஒருவர், நடிப்பில் நீங்கள் சிறந்து விளங்கலாம், அரசியலில் முடியாது என்றிருக்கிறார். நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு இயலாமையை அவரிடத்தில் வெளிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் யாருன்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு போச்சு. அந்த கட்சியில் என்னிடம் சம்பளம் வாங்காமல் ஒரு பொதுஜன தொடர்பாளராக எனக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர். அவர் என்ன விமர்சனம் என்பால் வைத்தாலும் மக்களுக்கு என்பால் அன்பு கூடுகிறது. பணி தொடரட்டும், அவர் பணி தொடரட்டும். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு சின்ன பதில் சொல்லணும் என்னுடைய சந்தோஷத்துக்காக. ஏன்னா ரொம்ப நேரம் சீரியஸாக விவசாயம் பற்றிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம், கொஞ்சம் நகைச்சுவைக்காகவும் இயங்கி கொண்டிருப்பார்கள். அதனால் சொல்லுகிறேன், என்னுடைய இயலாமையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் அளவுக்கு என்னால் கூட நடிக்க முடியாதுங்க. ஆக அவர் சொல்வது போ, அவர் சொன்னார் நடிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம்னு, அதுவும் வராது போல் இருக்கு உங்களை மாதிரி. ஆனால் ஒரு வித்தியாசம், நான் சினிமாவில் அரசியல் செய்ததில்லை, அரசியலில் நடிக்க மாட்டேன். சபாஸ். நடிக்கும் போது அரசியல் செய்ததில்லை, அரசியல் செய்யும் போது நடிக்க மாட்டேன். அது முடியுமா அவரால்? நேற்று நீங்கள் வந்த பிறகு வைகை எக்ஸ்பிரஸ் பெயர் நம்மவர் எக்ஸ்பிரஸ் என்று மாற்றப்பட்டிருக்கிறதாம். ஒருவர் எழுதியிருக்கிறார், ஆனால் அவரே எழுதியிருக்கிறார், நீங்கள் வந்த பிறகு வைகை எக்ஸ்பிரஸ் நம்மவர் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் மாறிவிட்டது. என்ன கமல் சார், திடீர்னு ரயிலில் கிளம்பிட்டீங்க? ரயிலில் கிளம்பிட்டீங்க, அது வேற ஒருத்தர் கூட கோபமாக பேசியிருக்கார். 13 வருஷமாக ரயிலில் போகலை, இப்போ திடீர்னு ஏன் யா போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நண்பர் தான் எனக்கு. நான் 13 வருஷமாக ரயிலில் போகலங்கிற செய்தியே தப்பு, நான் உங்களுக்கு தெரியாமல் குவைட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். இன்னொன்று, ரயிலில் ஏன் கிளம்பினேன் அப்படின்னால், இப்போ பாருங்கள், ரயிலில் போயிட்டு வந்தபோதே நிறைய காவலர்கள் தேவைப்பட்டார்கள். நாங்கள் 48 பேர் அங்கிருந்து வந்திருக்கிறோம். எத்தனை வண்டிகள் வரும், அதற்கு எத்தனை காவலர்கள் தேவைப்பட்டிருப்பார்கள், அதை குறைக்க வேண்டும். அரசியல் மாண்பு, நிறைய வண்டிகளை வச்சுட்டு ஒவ்வொரு அமைச்சர் வரும்போதும் 1000 காவலர்களை வீணடிக்க கூடாது என்பதற்காக யோசித்தது தான். தவிர
நான் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களுடைய ரசிகன். அந்த பயணமும் ரயிலில் நடந்தது. என் பயணமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நன்றி.